வணக்கம். அம்மா என்று சொல்லும் பொழுது எல்லாருடைய முகத்திலும் ஒரு இனம் புரியாத ஒரு இன்பம் இருக்கும் பாருங்களேன், அந்த ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி, அந்த அந்த உணர்வை என்னன்னு சொல்கிறது இல்லையா? பிறந்த குழந்தையிலிருந்து, அதாவது ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்கும் எல்லாவற்றிலுமாக எல்லா உயிரினங்களுக்கும் தெரிந்த முதல் வார்த்தை, சொல்லுகின்ற முதல் வார்த்தை அம்மா. அது வேண்டுமென்றால் அம்மான்னு இல்லைனாலும் மான்னு ஒரு பசு கன்று சொல்லும் பொழுதே நம் மனம் நெகிழ்கிறது பாருங்களேன். அதுதான் கடவுளுடைய படைப்பு. அம்மாங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம், அதை சர்வ சுலபமாக நம்ம எல்லாம் சொல்கிறோம், அம்மா 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 இதை பண்ண, அம்மா இதை பண்ணேன்னு. அதுக்கு சொல்லுவாங்க, அம்மா யார் தெரியுமா? கடவுள் எல்லார்கிட்டையும் கூட வந்து உட்கார முடியாது அப்படிங்கிறதுனால ஒத்ததற்கும் அம்மானு ஒரு கடவுளையே படைத்திருக்கின்றார். நமக்கு எல்லாமே அம்மா தான் இல்லையா? மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதா தான், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஏது அடுங்க, முதல்ல அம்மாவுக்கு தான் முதல் மரியாதை. ஏன் தெரியுமா? நம்ம கருவிலை சுமந்து அந்த 10 மாத காலங்கள் தனக்கு வேண்டியதெல்லாம் குழந்தைக்கு ஒத்துக்காது, குழந்தைக்கு ஒத்துக்காது, குழந்தைக்கு ஒத்துக்காதுன்னு நகத்தி 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 ஒரு சந்நியாச வாழ்க்கை, ஒரு முனிவர் எப்படி தபசு பண்ணுறாரோ அதே போல் அந்த வீட்டில் இருந்து கொண்டே தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் நீக்கி குழந்தைக்கு இதுவா, குழந்தைக்கு இது, குழந்தைக்கு இது, குழந்தைக்கு என்று தன்னலம் பார்க்காமல் வாடுற ஒரே ஒரு ஜீவன்னா அது அம்மா தான். அந்த அம்மா எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றாருன்னா, ஆதிசங்கரர் 2000 ஆண்டுகள் அனுமானமாக வச்சுக்கோங்க, ஆதிசங்கர்லேருந்து நாம் போற்றுகின்ற மகாத்மா காந்தியிலிருந்து நம்மிடையே வாழ்ந்து மனிதன்னா இப்படி வாழணும்னு காமிச்ச அப்துல் கலாம் வரை எல்லோருக்கும் அம்மானா அம்மா தான். அதற்கு வேறு 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 எந்த விதமான ஆல்டர்னேட்டும் கிடையாது. ஒரு குழந்த வீட்டுக்குள்ளே நுழையுது, நுழைஞ்ச உடனே அப்பா இருக்கார், அம்மா இருக்காங்க, அம்மா இல்லை அப்பா இருக்கார். அப்பாவை பார்த்து அம்மா எங்கன்னு ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சிடும். ஏன்னா அதற்கு மேலே எனக்கு டிஃபன் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எல்லாம் பல விதமான கேள்விகள் அம்மா கிட்ட வரும். அம்மா இருந்தான்னா எல்லாம் இருக்குது. அப்போது வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அம்மா எங்க, அம்மா எங்க, அந்த தேடுதல் பாருங்களேன். அந்த தேடுதல் ஒரு ஒரு உயிரினத்துக்கும் எங்கேயும் தெரியுமா உருவாகுது? தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே. அந்த அம்மாங்கிற அந்த அந்த ஒரு ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கும்பொழுது எந்த அளவு அந்த பெரிய தத்துவம் எந்த அளவு நம்ம உணர்கிறோன்னு தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் நம் தாயை விட்டு பிரியும் போது இருக்கும் பாருங்க, அந்த அந்த வருத்தத்துக்கு, அந்த 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 கஷ்டத்துக்கு ஒரு விதமான ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் கோடி கோடியே கொட்டி கொடுத்தா கூட அம்மா அம்மா தான். அம்மாவினுடைய இழப்புன்னா அதை நம்மளால் தாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும் தெரியுமா? அம்மா இருக்கும் பொழுதே நம்மை சுமந்த தாயை நாம் மனதிற்குள் கோவில் கட்டி சுமக்க வேண்டும். தாயை இறைவனாக நாம் எப்பொழுதும் எப்பொழுதும், சின்ன குழந்தையிலேருந்து தாயினா அதுதான் கடவுள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம வாடுறது தான் நம்மளுடைய இந்து தர்மம். அதுதான் நம்மளை எப்பொழுதும் ஆனந்த நிலையிலே வச்சுருக்கோம். எல்லோருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.